அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் டு குட்டிமா ரெசிபி. ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக ஹோட்டலில் கறிக்கிற மாதிரி குருமா செய்யலாம். நாலு உருளைக்கிழங்க வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கலாம். ஈஸியான மெத்தடுக்கில் சப்பாத்திக்கு பூரி இப்படி குருமா செய்யறேன்னு சொல்லித்தரேன் சரியா? போ, இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி வச்சுப்போம். ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடுக்கு அப்புறம் கருக்கு போட்டுக்கலாம். கருகு நல்லா பொஞ்சிக்க அப்புறம் ஒரு ஸ்பூன் கடலைக்கருப்பு போட்டுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா இது பொஞ்சிக்கிச்சு. நான் நாலு பாஞ்ச மிளகாவை வந்து பிச்சு போட்டுக்கிட்டேன். தொடு ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். குருமா செய்கிறது ரொம்ப ஈஸி, கஷ்டம்லாம் கிடையாது. நாலு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் இப்போ ஹாஃப் டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தண்ணியில் கடலை மாவு கரைச்சி கூட ஊற்றலாம். ஆனால் நான் கடலை மாவெல்லாம் ஊற்றலை. ஹாஃப் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேன். நான் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிட்டேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் நான் வேக வச்ச உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். முக்கியமாக இருக்குது, என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறந்துடாதீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் உருளைக்கிழங்கே போட்டுட்டேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது நல்லா கொதி வறுத்தோம். இந்த தண்ணிலாம் வறுத்தணும். நான் மல்லிகையை லைட்டாக தூக்கி விட்டுக்கிறேன். அவ்வளோதான் குருமா ரெடி. எவ்வளவு ஈஸியாக தக்குன்னு குருமா செஞ்சிச்சு பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி சப்பாத்திக்கு பூரியெலாம் இதை வச்சு சாப்பிடலாம். நான் சாப்பிட்ட செம்ம டேஸ்டாக இருந்தது. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்லாம் வலைக்கம் மாய் தாத்தா.